نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் சத்தியம் செய்வது குறித்த சில சட்டங்களை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பல வகையான சத்தியங்கள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சட்டங்களும் இருக்கின்றன. அவற்றையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட 3 நாளைக்கு மேல் பேசாமல் பகைத்து கொண்டு இருக்கக்கூடாது. சந்தித்து விட்டால் பேசிவிட வேண்டும், குறைஞ்சபட்சம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது விவாகரத்திலே போய் முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தற்காலிகமாக சில நாட்கள் அவர்கள் பிரிந்திருக்கிற ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்படி பிரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் 1 மாதமோ 2 மாதமோ அந்த இடைவெளிக்குள்ள அவர்களுடைய மனஸ்தாபங்கள் குறைந்து யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர்களது உணர்ந்து திருந்திக் கொண்டு மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இப்படி ஒரு வழிகாட்டுதலை வந்து இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த வழிகாட்டலில் ஒன்று தான், சத்தியம் செய்து நான் உன்னோடு சேரவே மாட்டேன் என்று கணவன்மார்கள் மனைவியரிடத்தில் சத்தியம் செய்து சொல்வது ஒரு வழிமுறை அரபியர்கள்ட்ட, ஜாஹிலியா மக்கள்கிட்ட இருந்தது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுக்கல, அன்றைய மக்கள்கிட்ட இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை வந்து செய்யக்கூடாது என்று தடுக்கல. அவங்க கூட இந்த மாதிரி மனைவியற்ற கோபம் வரும் பொழுது 1 மாத காலம் உங்களோட எந்த பேச்சு சங்காத்தும் கிடையாது என்று சத்தியம் செய்துவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள். மனைவிமார்கள் இந்த பொருளாதாரம் வேணும் அது வேணும் என்று பிரச்சனை கொடுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதனால நினைஞ்சிட்டாங்க, ஒதுங்கி கொண்டார்கள். 1 மாத காலம் சத்தியம் செய்து இனிமே உங்கள்கிட்ட நெருங்க மாட்டேன் அப்படி சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை. இப்படி வந்து அரபிகள் சொல்லிடுவாங்க, சொன்னாங்கன்னு சொன்னால்
ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் பேருக்கு இருப்பாங்க, சேர்ந்து சேர மாட்டாரு. இப்படியான ஒரு நிலைமை இருந்தது. காலக்கெடு போட்டு சொன்னால் அது பிரச்சனை இல்லை, காலக்கெடு முடிஞ்சவொன்னே என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். காலக்கெடு இல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் பல பல மாதங்கள் ஓடும், மனை விட்டு சேர மாட்டாங்க. இந்த போக்கை கண்டித்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு வசனத்தை அருளுகிறான். இது திருக்குறள் ரெண்டாவது அத்தியாயத்தில் பக்ராவில் 226 ஆகிய வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, யார் வந்து மனைவி மார்க்கத்திலே சேருவதில்லை என்று சத்தியம் செய்து விட்டார்களோ அவர்களுக்கு 4 காலக்கெடு தரப்படுகிறது. காலமெல்லாம் சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அறவே சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, 4 அதை முறித்து விட்டு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். 4 கடந்துச்சுன்னு சொன்னால் இல்லை விவாகரத்து பண்ணிவிடும். இப்போ காலத்துக்கு அந்த பெண்ணுக்கு நீனு வாழ்க்கை கொடுக்க மாட்டேன், அவளையும் வாழ விட மாட்டேங்கிற நிலைமை இஸ்லாத்துக்கு கிடையாது. எப்படி எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், இல்லதீன யூலூன மின் நிசாயிகம், மனைவிமாரிடத்தில் சேருவதில்லை என்று யார் சத்தியம் செய்து விட்டார்களோ, தரப்பூச அர்பாத்தி அசுகுரின், அவர்களுக்கு 4 அவகாசம் கொடுக்கப்படுகிறது. 4 அவகாசம் இருக்கிறது. பொய்யின் பாவு அந்த சத்தியத்தை முறித்து விட்டு திரும்பி விட்டால், அதாவது மனைவியுடன் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். 4 அறவே சேர மாட்டேன் சொல்லிட்டீல, 1 ஆச்சுல, எவ்வளவுக்கு உனக்கு கோபம் அடங்குதோ அது வரைக்கும் 4 அதிகபட்சம், 1 மாசத்துலேயோ 1.5 மாசத்துலேயோ 1 வாரத்திலேயோ 10 நீ வந்து மனசாரி விட்டது என்று சொன்னால் திரும்ப சேர்ந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும். சத்தியத்தை முறிக்கிறான்ல, காலமெல்லாம் சேர மாட்டேன் என்று அல்லாவை இழுத்துட்டான். அல்லாவை இழுத்து சொன்ன காரணத்தினால் சத்தியத்தை முறிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, 10 உணவளித்தல், 10 வந்து உடை கொடுக்கிறது, அல்லது வந்து அதுக்கு சக்தி இல்லை என்று சொன்னால் 3 நோன்பு வைப்பது, அடிமையை விடுதலை செய்யணும் ஒன்று இருக்குது, நம்ம நாட்டில் இல்லை, இந்த காலத்தில் இனிமே இல்லை. இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டு சத்தியம் பண்ணிட்டுமே என்று பகைத்து கொண்டு போகாமல் சத்தியத்தை முறித்து விட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒயின் அசமுத்தலா, 4 வரைக்கும் கூட உன்னால் சேர முடியலை என்று சொன்னால் நீ அது அநியாயம். ஒரு பெண்ணோடு வாழாமல் 4 அவங்கள வந்து எந்த ஒரு உறவும் இல்லாமல் ஒரு ஆண் இருப்பது வந்து அது வந்து கொடுமை, அதுக்கு மேலே யாருக்கும் சகித்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால், அல்லது உனக்கு வேண்டாம்னு முடிவெடுத்தீங்கன்னா காலமெல்லாம் உனக்கு மனைவி வைத்துக்கொண்டு இன்னொருவனை திருமணம் செய்கிற வாய்ப்பை தடுத்து கொண்டு வச்சுக்கிறாத, பொய்யின் அசமு தலாக், தலாக்கு தான் உனக்கு முடிவு என்று சொன்னால் அதை செஞ்சிடும். அதை மனைவி என்று வைத்து கொண்டு காலத்துக்கும் நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன், உன்னோட வாழ்க்கையை நடத்த மாட்டேன் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். அப்போ மனைவியோடு சேருவதில்லை என்று ஒரு சத்தியம் செய்தால், காலக்கேடு குறிப்பிடாமல் சத்தியம் செய்தால், 4 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், மறுநாளை கூட இருக்கலாம். அப்போ சத்தியம் செய்து விட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் என்றால் சத்தியத்தை முடிச்சிரு, முடித்து விட்டு என்ன செய்ய, அவங்களோட சேர்ந்துக்க, அதுதான் நல்லது. 4 வரை காலம் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த காலத்துக்கு உள்ளே சேர்ந்து கொள்ளலாம். 1 சொல்லிட்டு 10 கூட சேர்ந்து கொள்ளலாம். அல்ல, 1 முடிந்த பிறகு சேர்ந்தால் அது குற்றம் கிடையாது. 1 உன்னோட சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டியா, 1 முடிஞ்சிருச்சா சத்தியம் முடிஞ்சு போச்சு, பரிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். 1 இடையில சேர்ந்து கொண்டால் அப்போ என்னவாக முறிக்கிறான். 1 என்று அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு 20 போய் மனைவி விட்டு சேர்ந்தானே என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சதை முறிச்சதை குற்றமானால் பிடிக்க மாட்டான். அது நல்ல அல்ல, அது விரும்பத்தான் செய்கிறான். அந்த சத்தியத்தை முறிச்சியில அல்லாஹ் பேரை பயன்படுத்தினீல, அதுக்கான 10 உணவு கொடு அப்படிங்கிற மாதிரி, அல்ல 10 உடை கொடு, அல்லது அது சக்தி இல்லாட்டி 3 நோம்பு, சக்தி இருந்தால் என்ன கொடுக்கணும், சக்தி இல்லை என்று சொன்னால் 3 நோம்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வே சத்தியம் செய்த ஒரு காரியத்தை சொன்னால் அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்து இப்படியான ஒரு சட்டத்தை அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிறான். அதே நேரத்தில் வந்து இப்படி சத்தியம் செய்ய, இதுக்கு ஈலான்னு சொல்லுவாங்க, இந்த ஹதீஸில் வந்து மார்க்கத்தில் இது பேர் ஈலா, ஈலா தலாக்கு நிக்க சொல்கிறோம்ல, தலாக்கு ஹுலான்னு பேர் வைக்கிற மாதிரி, இது அரபியில் ஹதீஸில் வர்றக்கூடிய வாசகம் வந்து ஈலான்னு சொல்லுவாங்க. ஈலா என்று சொன்னால் மனைவியோடு சேர்வதிலிருந்து சத்தியம் செய்துவிட்டு ஒதுங்கி இருப்பது என்று அர்த்தம். அப்போ இந்த ஈலாவுடைய சட்டம் இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரசூல் சொல்கிறாங்க, இந்த மனைவியோடு சேர்வது இல்லை என்று ஒரு சத்தியம் பண்ணிட்டான்ல, அந்த சத்தியத்தில் குறிப்பிட்ட காலம் 1 வைத்துக்கிட்டான், அந்த 1 வரைக்கும் அதை வந்து தொடர்வது நல்லதா முடித்து விடுவது நல்லதான், ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. 1 வரைக்கும் நீ தெரிஞ்சு இருந்துட்டு அப்புறம் சேர்த்துக்க, 1 இடையில கூட சேர்த்துக்க, பரிகாரம் கொடு. 1 இடையிலே சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் சத்தியத்துடைய டயத்தை முந்திட்டி இல்லையா, அதனால பரிகாரம் கொடுத்துரு. 1 கடந்துருச்சுன்னு சொன்னால் சும்மா போய் சேர்த்துக்க. இது ரெண்டும் சரிதான், இது ரெண்டுல எது நல்லது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லை யலிஜ் அஹதுக்கும் பி யமீனிஹி ஃபி அஹ்லி, குடும்பத்தார் விஷயத்தில் ஒருத்தன் சத்தியம் செய்து விட்டு அதில் பிடிவாதமாக இருக்கிறானே, நான் சத்தியம் செஞ்சேன் 3 நெருங்க மாட்டேன்,
என்று இருப்பதை விட அவன் அந்த கப்பாராவை கொடுத்து விட்டு முறித்து விடுவது அல்லாஹ்வுக்கு சிறந்தது. 3 மாதம் சொல்லிட்டீங்கள, 3 மாதம் ஓகே தான், ஆனால் நல்லது எது? உனக்கு எவ்வளோ நேரத்தில் மனசு ஆறுதோ 1 மாசமோ 10 நாள் 15 நாள் நான் சத்தியத்தை முடிச்சுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சேர்ந்து விடுவது நல்லது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 6625 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த ஒரு வடிகால இஸ்லாம் எது கொடுக்குன்னு கேட்டால், விவாகரத்து முடிவு எடுக்கும்போது இப்படி சட்ட மார்க்கத்தில் இருக்குது, விவாகரத்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா செஞ்சிடாதீங்க, நீங்கள் படுக்கையை விட்டு பிளவை கொள்ளுங்கள், அவங்க தனியாக தனியாகப்படுக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைத்த பிறகு என்ன செய்யும், உங்களுடைய இந்த வெறுப்பு குறைஞ்சிரும், உங்கள்ட்ட தப்பு இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட தப்பு இருந்தால் அவங்க விளங்குவாங்க, இந்த பிரிவினை வந்து என்ன செய்யும், யதார்த்தத்தை சிந்திக்க வைக்கும், சேர்ந்து கொண்டே இருக்கும்போது சிந்திக்க வராது, அவன் அதிலே நிற்பான், அவன் அதிலே நிற்பான், ரெண்டு பேரும் கொஞ்சம் இடைவெளி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை என்னென்னு பேசப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை வச்சு பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறங்க என்று சொன்னால் பெரும்பாலான விவாகரத்து தவிர்க்கப்பட்டு கோபத்தில் செய்கிறான், விவாகரத்தில் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு பிரச்சனைக்கு தான் செய்கிறான், அந்த பிரச்சனைக்காக வரக்கூடிய விவாகரத்தெல்லாம் அது கண்டிப்பாக என்ன சால்வ் ஆகும். அந்த மாதிரியான கோபத்தில் இந்த மாதிரி செய்து என்ன செஞ்சுக்க கோபமாக இருந்தால் அல்ல மழை சத்தியமாக நெருங்க மாட்டேன், 1 மாதம் ஒதுங்கி போயிடும், பிறகு பாரு உனக்கும் மாற்றம் வரும், அவளுக்கும் ஒரு மாற்றம் வரும், 1 மாசம் நம்மளை கோபமா பிரிஞ்சிருக்கிறாரு, நம்ம இல்லாம கூட இவர் வாழ்வாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவங்க தப்பை திருத்தி கொள்வார்கள். உன்பக்கம் தப்பு இருந்தால் உனக்கு தெரியும், நம்ம கூட செஞ்சிருக்க கூடாது, நம்ம மேலே ஒரு தப்பு இருக்குதான் செய்யுது அப்படின்னு ஆற போடும் பொழுதுதான் அதனுடைய யதார்த்தம் விளங்கும். இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இது வந்து குடும்ப விஷயத்தில் செய்கிற சத்தியம். அது போக நபிகள் நாயகம் சொல்லாசனத்தில் வியாபாரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அடக்க விலையில போய் சொல்லுவாங்க, அடக்க விலையை சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஒரு பொருளை விற்கிறோம்னா இதுதான் என்ன விலைன்னு சொல்லிட்டு போங்க, இதுதான் கட்டுப்படி ஆகும்னு சொல்லுங்க, நான் வாங்கினதே 10 ரூபா நீ எப்படி 10 ரூபாய்க்கு கேட்குறேன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 8 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அவன் என்ன செய்யறான், 10 ரூபாய்க்கு கேட்பான், 10 ரூபாய் கட்டாதுன்னு சொல்லுங்க, நம்ம எவ்வளோ கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லலாமே தவிர, அடக்க விலையில் என்ன செய்யறது, நான் வாங்கினதே வந்து 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் நீ எப்படி 10 ரூபாய்க்கு கேட்குறேன்னு வாங்கணும் சொல்லணும்னு அவசியம் என்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கிறது அந்த கஸ்டமருக்கு தேவையா, சும்மா கூட வாங்கியிருப்பீங்க, உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாக கூட இருக்கும், வாங்கினது மேட்ரு கிடையாது, விலையை குறைச்சி கேட்டான்னா அது குறைச்சி தரணும், தரமாட்டேன், கட்டுப்படியாகும், கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லலாமே தவிர, வாங்காத விலையை எவ்வளோக்கு வாங்கினான்னு அந்த விலையை விட கூட்டி சொல்லுவானேன்னா அதுக்கு வந்து எல்லாம் என்ன செய்யறான்னா அவன் கண்டித்து ஒரு வசனமே இறக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வந்தார், வந்து இந்த வியாபார பொருள்லாம் பரப்பி வைத்தார். அப்படி தானே அந்த காலத்தில் வியாபாரம் கடைகள்லாம் கிடையாதுல, எனக்காவது வெளியூர்லேருந்து வருவாங்க, வந்து அவங்க வந்துட்டாங்கன்னா மக்கள்லாம் கூடி போய் என்ன ஜாமான் வந்திருக்குன்னு போய் வாங்குவாங்க, அன்றைக்கி தான் அந்த ஜாமான் கிடைக்கும், அடுத்து வேறு எவனாவது சந்தைக்கு வந்தால் தான் அந்த பொருள் கிடைக்கும், அந்த பொருள்களை ஒன்றா பரப்பி வைத்து என்ன செய்கிறாருன்னா அவர் பேசுகிறதுனா எல்லாமே அடக்க விலையே சொல்லி சொல்லி பேசுகிறார், என்ன விலைக்கு வாங்கினாரோ அந்த விலையை விட என்ன செய்கிறார் அதிகமாக சொல்லி எனக்கு அடக்கமே இவ்வளவு தான் என்று அவர் வியாபாரத்தை செய்கிறார். அப்போ எதுக்காக வேண்டியதுன்னு கேட்டால் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி, ஓ அடக்க விலைக்கு கூட கம்மியாக தர்றார் இவர் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவர் செய்கிறார். இது வந்து அவர் எதுக்கு செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது, அல்லாவுக்கு தெரியும்ல, இவர் எதனால் இப்படி செஞ்சார் அடக்கு வழியில் போய் சொன்னார் நமக்கு தெரியாது, இவர் செஞ்சார் என்பதற்கான இவரை குறித்து தான் ஒரு வசனம் இறங்குகிறது. ஒரே ஒரு ஆள் வியாபாரி இருந்தால் தான் இவருக்கு இறங்கினச்சு கண்டுபிடிக்க முடியும், நிறைய நூற்றுக்கணக்கான வியாபாரி இருந்தால் யாரை பற்றி சொல்லணும் தெரியாது, அப்போ ஊரில் வியாபாரம் கடைகள்லாம் இருக்காது, ஒருத்தர் திரும்பி வருவார் சரக்கு விற்பார், அந்த அன்னைக்கு ஒரு வசனம் இறங்கும், அது யாருக்கு தான் இறங்குது, இவருக்கு தான் இறங்குது, விளைவிக்கிறவாங்க, அன்னைக்கு வந்து இவர் தான் வியாபாரி, அந்த வியாபாரி இந்த மாதிரி செய்கிறதை பார்த்த உடனே ஒரு வசனம் இறங்குறது, என்ன இறங்குதுன்னு கேட்டால், அதாவது இன்னல்லதி நான் எஸ்தரோனக்கு அகதில்லாஹி வகைமானியும், அல்லாவின் பேரை சத்தியம் செய்து அல்லாவின் பேரில் உறுதிமொழி செய்துவிட்டு சமணன் கலீலா அற்பமான கிரயத்தை யார் வாங்கிக் கொள்கிறார்களோ உலாய்க்கலா ஹலாக்கலகம் பில்லாகிறா, ஆகிரத்தில் மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது, எந்த ஒரு நசீபும் கிடையாது, உலாய் கல்லிமுகம் உள்ளா அல்ல அவங்களோட பேசவே மாட்டான், உலாய் எண்முறை இலகம் எவ்வளவு கேமா கேமனால் அவங்கள்ட்ட பார்க்கவும் மாட்டான், உலாய் ஜக்கீகம் அவர்களை தீமையிலிருந்து பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான், உலகம் அதாபும் அலீம் துன்புறுத்துகிற வேதனை வேறு அவர்களுக்கு இருக்கிறது என்கிற இந்த வசனம் இதை ஒட்டி தான் இறங்கியது என்று சொல்லி புகாரியில் 2088வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வியாபாரத்தில் வந்து அடக்க விலையில் போய் சொல்கிறது வந்து சின்ன விஷயமா எடுக்கலை, இது எவ்வளோ பெரிய விஷயம் அல்ல இருக்கிறான், சத்தியம் செஞ்சுட்டு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, உங்களுடைய விலை எவ்வளோனா விளை வச்சு எடுத்துக்கிறங்க அது ஒரு விஷயம், அது லாபம் கூட கூட வச்சுக்கிட்டு கம்மியாக வச்சுக்கிறங்க, கட்டும் கட்டாதுன்னு சொல்லிக்கிறங்க, நமக்கு கட்டுப்படி ஆகாது அதெல்லாம் சொல்லிக்கிறங்க, ஆனால் என்ன மட்டும் சொல்லக்கூடாது,
அடக்க வேலை சம்பந்தமாக வந்து போய் சொல்லக்கூடாது. அது எவ்வளவு பெரிய குற்றம், அல்ல பேசவே மாட்டாங்க, அல்ல வந்து பார்க்கவே மாட்டாங்க, பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தவே மாட்டான். மறுமையில் எந்த ஒரு நசீபும் இல்லை. உலாய் கள்ளி மூலாகும், அல்ல அவங்கள பேச மாட்டான். உலாய் எந்தொரு இலையும் அவங்கள பார்க்கவும் மாட்டான். உலாய் ஜக்கியும் அவங்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அது போக துன்புறுத்துற வேதனை வேறு இருக்கிறது சொன்னா, இந்த வியாபாரத்துல அடக்க விலையில் போய் சொல்வது வந்து ரொம்ப பெரிய தப்பு. சர்வசாதாரணமா நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் வியாபாரத்துல, நம்ம சொல்ல அவசியம் இல்லை. எது சொல்லணும், நம்ம அடக்க விலையை ஒருத்தனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எந்த மாதிரி வேணாலும் வாங்கியிருப்போம். சில பொருள்களை வந்து அடக்கத்தோட கம்மியாக கொடுப்போம். இப்போ பஜாரில் இறங்கி போச்சுன்னு சொன்னால் அதை விட கம்மியாக கொடுத்தா தான் மார்க்கெட்டை இறங்கி போச்சு, நஷ்டப்பட்டுக்கிறோம், ஏறிட்டா நம்ம கூட ஒத்துக்கிறோம், அதெல்லாம் நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த வாங்கினதை வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு கூட வாங்கினேன்னு சொல்வது வந்து அது குற்றம். அது சொல்ல தேவையில்லை. வியாபாரத்தில் இந்த வாசகத்தை பயன்படுத்தாதீங்க. எவ்வளவுக்கு வாங்கினங்கிற விஷயத்தை நம்ம கட்டுப்படியாவது நமக்கு நஷ்டம் முடியாதுங்க, செலவுலாம் இருக்குது முடியாது, அது மாதிரி உங்களுக்கு எந்த பாஷையில் வேணாலும் சொல்லிக்கிறங்க. ஆனால் இது மட்டும் சொல்லிடக்கூடாது, இது பெரிய குற்றம். அடுத்ததாக வந்து சத்திய வியாபாரத்தில் ஒரு சத்தியம் பண்ணி சொல்றது, எதை எதை சொன்னாலும் விலையை சொன்னாலும் பொருளுடைய தரம் எப்படின்னு கேட்கணும். தரம் சூப்பர், நல்ல மேலே சத்தியமா இதுதான் ஃபஸ்ட்டுங்கிறது. நல்லாவே இதுக்கு இருக்கிற தர ஃபஸ்ட்டுன்னு சொல்லு, நல்ல குவாலிட்டின்னு சொல்லு, நம்பர் ஒன்றுன்னு சொல்லு. அது உனக்கு என்ன மாதிரி அந்த பொருளை பற்றி நம்பிக்கை இருக்கிறது அதை சொல்லணும். அதை சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பொருளுடைய பொருளுக்கு வந்து ஒரு சத்தியத்தை பண்ணி போடுறாங்க. ஒரு துணியை வைக்கிறதா இருந்தால் இது சாயமே போகாது சொல்லணும், அனுபவத்தை வச்சு சொல்கிறது சொல்லணும். நல்ல மேலே சத்தியமானு சொல்லணதை சாயம் போகாதுன்னா சாயம் போகாதுன்னு சொல்லுங்க. அல்லது வந்து இது ரொம்ப தரமானது, நல்ல உழைப்பு, நீண்ட உழைப்பு உள்ளதுன்னா நீண்ட உழைப்புன்னு சொல்லுங்க. இதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டினா ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லுங்க. இப்போ எது வேணாலும் சொல்லுங்க, அது ரொம்ப தரத்தை. ஆனால் சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ அல்லவா வியாபாரமாக்குறீங்க. இப்போ ஓ அல்ல மணி சத்தியம் ஒன்று தான் சொல்லுவார் அப்படின்னு வாங்குவோம்ல ஒருத்தன். அவன் எதை வச்சு வாங்குறான்? நீங்கள் செஞ்சு சத்தியத்தை வச்சு வாங்குறான். அந்த பொருளுடைய தரம் அவனுக்கு தெரியாது. அல்ல மேலே கூட நடக்கலாம், அதுல பரக்கத்து இருக்குமா? பரக்கத்து என்றால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்கணும். மறைமுகமான அருள் இருந்தா தான் அந்த காசு நமக்கு நிலைக்கு ஒட்டும். இல்லைன்னு சொன்னா 1000 ரூபாய் சம்பாதிப்ப 2000 ரூபாய் செலவாக்கி விட்டுருவோம். இல்ல பரக்கத்து இருந்தா 1000 ரூபாய் சம்பாதிப்ப 500 ரூபாய் மிச்சமாகும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பது நினைவாபுரத்தில் இருக்கக்கூடிய அருள். அப்ப ரொம்ப வருதுன்னு மட்டும் பார்க்க கூடாது. அதனால வியாபாரத்துல வந்து எந்த ஒரு பொருளை பத்தி பேசினாலும் சரி சத்தியம் பண்ணி சொல்ல, சும்மா சொல்லுங்க வியாபாரத்துல. அது ஏன் அல்லா இது அல்லா வந்து தேவைக்கு இழுக்கணும். அல்லா ஒரு அவசியமான விஷயம், சாட்சி சொல்கிற விஷயம் நம்ப மாட்டேங்கிறோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ஒரு அல்லா எடுத்து ஒரு நம்பிக்கை உண்டாகணும். இதில் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இதே மாதிரி வந்து ரசூல் சல்லா சொல்கிறாங்க, அல்லஹில் சத்தியம் செய்வது முனஃபிகத்துன் இஸ்ல் அதி, பொருள்களை விற்க உதவும். நீங்கள் சத்தியம் செய்தால் பொருளை வந்து விற்பதற்கு உதவும். இப்போ மும்ஹக்கத்துன் பறக்கா, பறக்கத்தை அழிச்சிடும். இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் சத்தியம் செய்ய ஜாஸ்தியாக நடக்கணும். அல்லாஹ் எழுதி என்று சொன்னால் யாவர் நிறைய நடந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பயமுள்ள மக்கள் வந்து நம்பி வாங்குவாங்க. ஆனால் பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய அருள் இருக்கவே இருக்காது. அதனால் வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு பொருளுடைய தரத்தை, நிறத்தை, குவாலிட்டியை, உழைப்பை எதை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி இறைவனை இருக்காதீங்க. சும்மா இருங்க, சும்மா உங்களுடைய எங்கள் திறமையை வச்சு வியாபாரத்தை பண்ணுங்க. இது வந்து புகாரில் 2087வது ஹதீஸில் இருக்கிறது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், சில பேர் நமக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு ஏதாவது அநியாயம் பண்ணிட்டான்னு சொன்னால் இனிமேல் நம்ம உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படி எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம், அது ஒரு மனசை பொறுத்த ஒரு விஷயம். அதை சத்தியம் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ சத்திய சட்டம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லாமோட சத்தியமாக இனிமேல் அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அல்லாஹ் இழுத்து ஒருத்தர் சொல்லிடுறான். இப்போ இப்படி சொன்னால் நம்ம அல்லாவை இழுத்து நம்ம சத்தியம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறோமே, உதவி செய்ய மாட்டோம்னு, உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், இதுக்கு ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் மீது சில பேர் அவதூறு சொன்னார்கள். அந்த கற்பொழுக்கத்தை சொல்ல பாதிக்கிற ஒரு அவதூறு சொன்னார்கள். அது உண்மையாக பொய்யா என்று ரசூல்லாவுக்கு தெரியலை. வகி வர்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே ஒரு மனக்குழப்பம். ஒருலாம் சொன்னால் கூட ரசூல்லா என்ன செய்யலை, அது ஒரு முடிவு எடுக்கலை, நமக்கு என்ன தெரியும் என்று இருந்தார்கள். அதுக்கு ஒரு சட்டம் இறங்கலை. பிறகு அல்லாட்டுக்கு சட்டம் வருது, யார் இது மாதிரி கொண்டு வந்தார்களே, 4 சாட்சி கொண்டு வர வேண்டாமா, அவர் வந்து இது ஒரு அவதூறுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் லவ்லா இது சமயத்து முகம் இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட போது ரெண்டல் மூமினோட ஒரு மூமினாத்துக்கு அம்புசியும் ஹைரா
மூமின்கள் தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்க கூடாதா, இது தெளிவான அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா, லவ்லா ஜாவு பி அர்பதி சுகதா நாலு சாட்சிகள் அவர் கொண்டு வந்திருக்க வேண்டாமா, அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு யார் இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்புனாங்களோ அதில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, முனாஃபிக்குகளும் அதில் இருந்தார்கள், சஹாபாக்கள் அவங்க பேரை கட்ட நம்ம இல்லாமல் நீங்கள் சொல்கிறோம், அப்படிப்பட்டவங்களும் இருந்தார்கள். அவங்களுக்குலாம் இஸ்லாம் என்ன செஞ்சுன்னா பஜல் இதுவும் சமானின ஜல்தா 80 கசேடி கொடுங்க. உதாரணமாக பெரிய கவிஞர் ஹசானி மீது சாபித்திருந்தார், ரசூல்லாவை புகழ்ந்து பாடுவார், எதிரிகள் பாடலில் ரசூல்லாவை ஏசினாங்கன்னு சொன்னால் அதே ஸ்டைலில் பதில் கொடுப்பார், அல்லாவே நீ வந்து ஜிப்ரீலை ஜிப்ரீல் மூலமாக அல்லா உன்னை வலுப்படுத்துகிறான் என்று அவருக்கு துவாவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஒரு ஆளாக இருந்தார், இந்த ஆயிஷா நாயின் அவதூறை பரப்புனதில் அவர் ஒரு ஆளாக இருந்தார். அதே மாதிரி மிஸ்தஹ்ன்னு ஒரு ஆள் இருந்தார், அந்த மிஸ்தஹ் என்பது அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு நெருக்கமான உறவினர், அவர் அது ஆயிஷா நாயிக்கும் உறவினர், உறவனாக இருந்து அவரை சேர்ந்து இந்த பரப்புதில் ஈடுபட்டார். இந்த மிஸ்தஹுடைய எல்லா பொருளாதார தேவையும் அபூபக்கர் தான் பார்த்துக்கிட்டாங்க, உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் இந்த மாதிரி பரப்புன பிறகு இனிமேல் நான் அந்த மிஸ்தஹ் என்பவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். அப்போ சத்தியம் செஞ்சவங்க தான் ஒரு வசனம் இறங்குது, எங்கே வருதுன்னா புகாரியில் 6679 ஹதீஸில் இந்த சம்பவம் வருது. இந்த சம்பவம் பெரிய சம்பவம் அது, அதில் இந்த மிஸ்தஹுடைய சம்பவம் ஒரு 4 வரி வரும். இவர் அவதூறு பிறப்பில் இவர் ஒரு ஆளாக இருந்தார், இவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் சத்தியம் செஞ்சிட்டாங்க. சத்தியம் செஞ்சவன அல்லாட்டிலிருந்து என்ன செய்து ஒரு ரசனை வருது, வடா எழுத்தணி உலகின் பகுதி நிற்கும் சாத்தி, உங்களில் வசதியும் செல்வமும் உடையவர்கள் மறுக்க வேண்டாம், யூத்து உளில் கூறுபா உள் மசாக்கி உள் முஹாஜிரபி சபீலில்லா, சொந்தக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அவங்க வந்து உதவி செய்ய மாட்டோம் என்று என்ன செய்ய வேண்டாம், முடிவெடுத்து விட வேண்டாம், ஒல்லியாஃபு அலட்சியப்படுத்திருங்க, உங்கள் மீது சொன்ன தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அல்லாஹ் துஹிப்புன அல்லாஹுலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பது நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் அவர் கேள்வி கேட்டவுடனே அபூபக்கர் அவங்க நினைச்சாங்க நான் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உதவினார்கள். அப்போ நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்ததுனால உதவ மாட்டேன்னு சொன்னார், அப்புறம் நினைச்சிட்டாங்க அல்லாஹ்வுடைய இந்த வசனம் வந்தவுடனே அவர் உதவ ஆரம்பிச்சிட்டார். அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், இந்த அவதூறு சொன்னவர் வந்து திரும்பி கொண்டார், எப்போ அல்ல அந்த சட்டத்தை இறக்குறான், அவர் கசேடி கொடுக்கப்படுகிறது, ஏசு கசேடி வாங்கிட்டாரு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் என்பதற்காக வேண்டி ஹசான் இப்படி சாபித்தா இருந்தாலும் சரி மிஸ்தகா இருந்தாலும் சரி நாங்கள் சொன்ன அவதூறு தான் என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு உதவி செய்ய மாட்டேன் நாங்கள் அபூபக்கர் அது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், அதை யாரும் செய்யவும் மாட்டாங்க, அதுக்கு அல்லா ஒரு வசனத்தை ஏறல மாட்டான். அபூபக்கருக்காக வேண்டி ஆயிஷாவுக்காக வேண்டி அல்லா ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அப்புறம் நீங்கள் என்ன தனியாக பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த அவதூறுக்கு தான் 80 கசேடி, காசு என்ன சும்மா இருக்கும், ஏன் தோல்லாக உறிஞ்சு போயிடும், அந்த மாதிரி கசேடி 80 கசேடி அடிக்கிற ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு தந்து நியாயத்தை நான் வழங்கிட்டேன், அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, அதோடு என்ன செஞ்சாச்சு அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அது மன்னிப்பும் கேட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், இப்போ மன்னிப்பு கேட்காம அந்த அவதூறை பரப்பிக்கிட்டே ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் உதவி செஞ்சு நிப்பாட்டினான்னா அது இப்படி தான் செய்வான், அதுக்கு போய் எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நீ உதவி செய்ய நிறுத்துவியான்னு கேட்க மாட்டான். அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து எதில் சத்தியம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து நிவாரணம் வழங்கிய ஒரு விஷயத்தில், மன்னிப்பு கேட்டவர்கள் விஷயத்தில் நான் உதவி செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொன்னவுன்னே அல்லாஹ் துஹிப்புன நீங்கள் விரும்ப மாட்டீர்களா, எவர் அல்லாஹ் உலக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவுடனே நான் அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புகிறேன் என்று சொல்லி காலமெல்லாம் உதவி செய்யார். திரும்பவும் மிஸ்தாகுது என்னட்டா அவர் தப்புக்கு தண்டம் வாங்கிட்டாரு, அது போக மன்னிப்பும் கேட்டார், அந்த அந்த தவறில் தொடரவில்லை. அதனால் அந்த மாதிரி நம்ம சத்தியம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அநீதி இழைத்து அவங்க அநீதிக்கு பரிகாரம் கண்டிருக்கணும், அந்த அநீதி இழைத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க வரணும் என்ன நீங்கள் மீறுங்கள்ன்ற இன்னொரு வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அவங்க திருந்தி கொண்டு எனக்கு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க எனக்கு ஏதாவது செய்கிற உதவி செய்யுங்க, நான் தவறு தான் செஞ்சுட்டேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் அதிலே பிடிவாதமாக இருந்து கொண்டு உதவி செய்ய மறக்கக்கூடாது. அல்லாமல் சத்தியம் செஞ்சாலும் சத்தியம் செஞ்சு தானே உதவி செய்ய மாட்டேன்றாரு, அதை தான் அல்ல என்ன செய்யறான், நீ நல்ல உன்னை மன்னிப்பான், நீ மன்னித்தால் நல்ல உன்னை மன்னிப்பான் என்று சொல்லுகிறான். 24 சூராவில் 22 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய சிறிய தந்தையின் மகன் அவனிடத்தில் எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, உதவி கேட்டு போனேன், வசதி இருந்துச்சு அந்தாட்ட எனக்கு தரமாட்டேன்ட்டார், நான் ஒரு கஷ்டமான நேரத்தில் போனேன் உதவி செய்ய மறுத்து விட்டார், பிறகு வந்து அவர் இறங்கிட்டார் கீழே, என்னுடைய ஒரு நிலை உயர்ந்து விட்டது பொருளாதாரத்தில், என்னிடத்தில் உதவிக்காக வந்தார், அப்போ நான் என்ன செஞ்சேன், அல்லாமலை சத்தியம் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நீ எனக்கு தரமாட்டேன் நீங்கள நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் இப்படி சொன்னது சரியா,
சொல்லிட்டா கூட ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருந்தனால அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் தானே செய்யணும் அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீ வந்து கொடுத்து சத்தியம் பண்ணா கூட அதை விட ஒரு சிறந்ததாக இருக்கிறது, சத்தியத்தை முறித்து விட்டு உங்கள்கிட்ட வசதி இருக்கணும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய, அந்த உதவியை செய்யி, சத்தியத்தை முறிச்ச பரிகாரத்தையும் செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வழிகாட்ட, பழிக்கு பழியாக கூட பதிலடியாக கூட என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணிட்டோம் என்று சொல்லி நல்ல காரியம் செய்வது தள்ளிப்படக்கூடாது. அவன் ஏதோ மனசு இல்லாதவன் நான் தரமாட்டேன்ட்டான், உனக்கெல்லாம் மனசு தந்திருக்கிறான், நீ கொடு, கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. இது நசையில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. சுருக்கமாக அல்லாஹ் இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொன்னால், லா தஜாலுல்லாஹ், அல்லாஹுவை உருளத்தள்ளி அய்மானிக்கும், உங்கள் சத்தியத்திற்கு நீங்கள் கேடயமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எதற்கு கேடயம், அன்பவர்களும் நன்மை செய்வதை தடுப்பதற்கு கேடயம், தத்தகூ அல்லாவை பயப்படுவதற்கு ஒரு கேடயமாக, ஒரு துசுலிஹு பைன நாஸ், மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு கேடயமாக அல்ல வாக்காளிங்க. அல்லாவின் சத்தியம் செஞ்சு நான் உதவி செய்ய மாட்டேன், அல்லா மேல சத்தியமாக இந்த சண்டைக்கு சமாதானம் செய்து வைக்க மாட்டேன், அல்லா மேல சத்தியமாக நான் இறையச்சமாக நடக்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயத்தில் போய் அல்லாஹுவை சத்தியத்தின் மூலமாக கேடயமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது அத்தியாயத்தில் 224வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த சத்தியத்துடைய இந்த ஒழுங்கை பேணி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். சத்தியம் குறித்து இன்னும் பல சட்டங்கள் இருக்கிறது, இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, விரைவில் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் வர இருக்கிறது, வேறு 4 மாநிலங்கள்லையும் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த எந்திரத்தில் என்ன மாதிரியான செட்டிங் செய்வார்கள் என்கிற ஒரு அறிவு எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கு போதுமாக இல்லை. எலக்ட்ரானிக் எந்திரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய வேண்டாலும் செய்ய முடியும். நீங்கள் 1000 ஓட்டு வாங்கினது 0 ஆக்கிட முடியும், ஒரு நம்பரை தான் மாற்றணும், அவ்வளோதான். முதல் நம்பரை 0 ஆக்கி விட்டால் எல்லாம் 0 போயிடும். அப்போ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வைத்து விடுவார்கள். 100 ஓட்டு இவன் வாங்கின பிறகு அது 90 மாறணும்னு எழுதி ஏற்கனவே வச்சுட்டாங்கன்னு சொன்னால் 100 விழுவும், அப்போதைக்கு 100 விழுவும். அது ஒரு மணி நேரத்துக்கு முந்தி மாறணுன்றதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முந்தி மாறிக்கணும். ஒரு நாளைக்கு பிறகு மாறணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பிறகு மாறிடும். ஒரு மாதம் கழிச்சு இது மாறணும், ஒரு மாதம் கழிச்சு என்ன போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாதம் கழிச்சு மாறிக்கிறோம். அப்போ என்ன தயாரிக்கும் பொழுது அது தனியார்கிட்ட தான் வாங்குறாங்க, அந்த எந்திரங்கள் எல்லாம் தனியார்கிட்ட வாங்குறாங்க. அந்த தனியாரை போய் அவன் சரி கட்டி கொண்டு தயாரிக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து தாமரை ஒருத்தருடைய சின்னம் ஒரு தெரிகிறது, அல்ல இலை ஒருத்தவங்களுடைய சின்னம் தெரியுது, சூரியன் ஒரு சின்னம் தெரிகிறது. அவனை பேரம் பேசிவிட்டு அவன் அந்த தாமரைக்கு உள்ள எங்கே ஓட்டு விழுந்தாலும் அது என்ன செய்யணும், அதில் ஒரு 50 ஓட்டு 1000-க்கு 50 ஓட்டு கூடிக்கிறணும், 100 ஓட்டு வாங்கினா 110 கவுண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு ஏற்கனவே பண்ணிவிட்டால் நீங்கள் என்னத்தை செக்யூரிட்டி போட்டு என்னத்தை பண்ணாலும் ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ சோதனை பண்ணி பார்த்தா கூட 100-க்கு 100 தான் காட்டும். அவன் எத்தனை நாளில் மாறுற மாதிரி செஞ்சுருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. என்றைக்கு மாற ரிமைண்டர் வைக்கிறீங்க ஃபோனில், எந்த டேட்டு வரும் கரெக்டாக ரிமைண்டர் பண்ணதா இல்லையா, அந்த காலண்டர் மட்டும் அதை செட் பண்ணிக்கிட்டா போதும். அந்த ப்ரோக்ராமில் காலண்டர் செட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தெரியாது. அந்த காலண்டர் அடிப்படையில் என்ன செய்யலாம்னு கேட்டால், என்னென்ன தேதியில் என்னென்ன மாற்றம் வரணும், இதை அழுத்தினா பச்சைக்கிறேன் இது கொடுக்கணும், அதை அழுத்தினா அது கொடுக்கணும் ஏற்பாடு பண்ணுறவன் இதை பண்ண முடியாதா, அப்போ அது என்னென்னா செய்யலாம், அது என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அப்படி செய்வதை வந்து திசை திருப்புவதற்காக வேண்டி, அதாவது இந்த நெட் வழியாக உள்ள ஹேக்கர்கள் நுழைந்து அதை மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி இந்த இந்த மெஷினில் செட்டிங் பண்ணக்கூடியவர்களை பரப்பி விடுகிறார்கள். அதன் மூலமாக தான் செய்ய முடியும்னு ஏமாற்றம் பண்ணி, ஆ அப்படி செய்ய விட மாட்டோம், ஜாமர் போடுங்கிறாரு நம்ம நாட்டில் நம்ம உள்ள எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன செய்கிறாரு, ஓட்டு மிஷின் வைக்கக்கூடிய இடங்களில் வந்து நெட்ஒர்க் செயல்படாமல், நெட்ஒர்க் இருந்தால் தான் உதாரணம், என் ஃபோனில் உள்ள நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நெட் இருக்கணும், ஃபோனில் நெட் இருக்கணும், ஒய்ஃபை இருக்கணும், அப்போ தான் என் ஃபோனுக்கு உங்கள் ஃபோனில் கனெக்ஷன் வழியாக வர முடியும். சாதா ஃபோன் ஒருத்தர் வச்சுருந்தான்னு சொன்னால் அதில் உள்ள எந்த ஒன்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ஃபோனில் உள்ளதை ஒருத்தர் எடுக்க முடியும். ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இருந்தால், ப்ரோக்ராம் பண்ணி இருந்தால் அதை ஹேக்கர் அனுப்பி என்ன செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னு கேட்டால், ஏதோ எலக்ட்ரானிக்ஸில் சிம் கார்டு போட்டுருப்பான் பலருக்கு, அதன் வழியாக போய் தான் மாற்றுவான் பலருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படி வந்து இவங்களே பரப்புகிறாங்க. பரப்புனவுனே ஓ அப்போ அது ஒரு வழி தான் இருக்கு போல இருக்குது நினச்சிக்கிட்டு நம்ம ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அந்த மிஷின் வைக்கிற இடங்கள்ல எல்லாம் அந்த ஜாமர் போட்டுருங்க, ஜாமர் போட்டால் எந்த டவர் வேலை செய்யாது. இந்த மருத்துவ ஒரு ஜாமர் போட்டிங்கன்னு வைங்களேன், எந்த டவர் வந்தாலும் அடிச்சு விட்டுரும், ஃபோன் வேலை செய்யாது. ஃபோன் இருக்கிற இடங்களில் ஜாமர் போட்டாங்கன்னா அது வேலை செய்யாமல் செய்யலாம், அதை வைக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அப்படியும் செய்யலாம், அது ஒரு வழி தான், அது குறைந்த வழி, சின்ன வழி. ஒவ்வொரு கிராமத்துலையும் வந்துக்கிட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க் போய் எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, எந்த இடத்துல உடைய மிஷினை கூட வைக்க போகிறான்னு தெரியாது.
அங்கே நெட்ஒர்க் இருக்கணும் பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. இருந்தாலும் அதுதான் வழிந்து இவர் நினச்சிக்கிட்டு இவர் அறிக்கை விடுறாரு. அவங்க என்ன செய்வாங்க, ஜாமர் வச்சுருமேன்றாங்க. அவன் ஜாமர்களை பண்ண போகிறான், இல்லாத ஒன்றை அவங்க பரப்பி விட்டு ஓ அதன் மூலமாக மட்டும்தான் மோசடி செய்ய முடியும் போல இருக்குது அப்படின்னு இவரை நம்ப வச்சு இவர் அதுக்கு ஒரு அறிக்கை விட்டார்னா என்னவாகி போயிடுறேன், தேர்தல் நேரம் வச்சு ஜாம்பர்லாம் போட்டோம்ல, ஓட்டு முடிஞ்சு போய் வேறு ரிசல்ட் வரேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் ஜாம்பர் போடுச்சு ஜாம்பர்லாம் போட்டோமே எப்படி ஹேக் பண்ண முடியும், ஹேக் பண்ணுவான்னு யார் யார் சொன்னா, ஹேக் பண்ணுறது அது லட்சத்தில் ஒன்று, ஹேக் பண்ணி உள்ளவே நுழைஞ்சிக்கிட்டு செய்யலாம் அந்த மாதிரி தயாரிக்கலாம், அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, ஒவ்வொரு இடத்துலையும் நுழைஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு மிஷினோடய கண்ட்ரோலில் இருக்கணும், இந்த ஹேக் பண்ணுறதுங்கிறது வந்து தொடர்பில் இருக்கணும்ல, ப்ரோக்ராமாக போடுறது ஈஸி, ஒரு கண்ட்ரோலில் இருக்க தேவையில்லை, செஞ்சு கொடுத்தல் வேலை முடிஞ்சு போய்விட்டது. என்னென்ன கட்சிக்கு என்னென்ன சின்னங்கிறது பிரபலமான கட்சிகளுக்கு தெரியும், அந்த சின்னங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஆடாயிக்கிறனு கொஞ்சம் குறைஞ்சிக்கிறனு, இவனுக்கு வந்து 100 ஏறிக்கிறனு இவனுக்கு 100 இறங்கிக்கிறனு அப்படின்னு யாரும் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டான்னு சொன்னால் அதுக்கு வந்து நெட்டும் தேவையில்லை, ஹேக்கரும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, என்னைக்கு ஆன் பண்ணுறீங்களோ டேட்டு காலண்டர் உள்ளே இருக்கும் அவ்வளோதான். அப்போ காலண்டர் இல்லாமல் அந்த மிஷின் இருக்கான்னு செக் பண்ணுறது செய்யணும்னு அப்படி கேட்டாலும் அர்த்தம் இருக்குது, மிஷினை செக் பண்ணும்போது அதில் காலண்டர் ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது, தொழில்நுட்ப வல்லுநரை வச்சு செய்வோம்னா எதுவும் செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்படி ஒரு வாதத்தை வைத்து ஜாமர் போடுங்கிறாங்க. அப்போ ஜாமர் போட்டுருவாங்களே அப்படின்னு நம்பிக்கை வரேன், கரெக்டாக செய்ய போகிறாங்க, மிஷினுக்குள்ளே யார் நுழைய முடியாது, தடுத்து விட்டோம் ஜெயிச்சிடோம்னு நினைக்கிறாங்க, அது ஒன்று தான் வழின்னு நினைக்கிறாங்க. 1000 இருக்குது எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து செட்டிங் பண்ணுவதற்கு 1000 கோல்மால் வேலைகள் செய்யலாம். அது வந்து டெல்லி சட்டசபையில் என்ன கெஜ்ரிவால் போட்டு காட்டிய அந்த எப்படிலாம் ஹேக் பண்ணுறது பாடமும் நடத்தி காட்டினார், அப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி பல வழிகள் இருக்கும்போது இந்த ஒரு வழியை மட்டும் பேசுவதன் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள். அதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு நம்ப வைத்து நாங்கள் அப்படிலாம் இடமே கொடுக்கல, நீங்கள் சொன்னீங்க நாங்கள் உடனே ஜாமர் போட்டோமே போட்டுருவாங்க, ஜாமர் பெரிய விஷயம் கிடையாது, ஜாமர் வச்சு ஜாமர் வழியாக தான் வர்றான்னு தப்பாக நினைக்கிறாங்க, அதன் மூலமாக அவன் வரமாட்டான், ரொம்ப 1000 ஆளுக்கு அதுக்கு வேணும், தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு வெட்டியை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும், தயாரிக்கும் போதே செஞ்சு விட்டால் ஒன்றும் கிடையாது, ஒரு நெட்ஒர்க் இல்லை ஆள் தேவையில்லை, மிஷின் ரெடி பண்ணும்போதே சிப்பில் வச்சு விட்டா போதும், ஒரே சிப்பு தான் எல்லாத்தையும் வைக்க போகிறான், ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அத்தனையும் வச்சு விட்டான்னு சொன்னால் அது பாட்டு தன்னால் ப்ரோக்ராம் மாறிக்கிறோம். அப்படித்தான் இது போகிற சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்தார்கள். அதனால தான் எப்படி ஜெயித்தார்கள், நிரூபணமாச்சு, அது எப்படி நிரூபணமாச்சு, ஒரு சில தொகுதிகளில் வந்து ஒரே மாதிரியான நம்பர், இப்போ காங்கிரஸ் 1014 ஓட்டு அப்படின்னு சொன்னால் திருவள்ளிக்கரிலையும் 1014, மன்னடிலையும் 1014, ராயபுரத்துலையும் 1014, ஏன்னா சில ப்ரோக்ராம் தான் பண்ணி கம்ப்யூட்டரில் ஒரு நம்பர் மாதிரி போட்டு விட்டாங்களா, எல்லாமே ஒரே நம்பரை காட்டு, இப்படி சொல்லி வச்ச மாதிரி வருமா, அந்த ரிசல்ட் வெளியிட்ட ரிசல்ட்டை வச்சே சொன்னாங்க, இது எப்படா இது வரும், அதே போல் என்ன செஞ்சாங்க, இந்த ப்ரோக்ராமில் கள்ளத்தனம் பண்ணா என்பது 100 ஆதாரம் என்ன, 1,00,000 ஓட்டு பதிவாகிறது, பதிவானா காங்கிரஸ் இவ்வளோ திமுக இவ்வளோ கூட்டி பார்க்குறோம், 1,10,000 வருது, ஓட்டுது 1,00,000, 1,00,000 ஓட்டு பதிவாகிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தன் வாங்கின ஓட்டை சேர்க்கும் பொழுது 1,10,000 வருது, எப்படி வரும், அவங்க 6,000 போட்டான், 10,000 வாக்கு வந்து கள்ளத்தனமும் அதிகமாகும் இப்போ செஞ்சு வச்சுக்கிட்டான், இந்த ரிசல்ட்டை வச்சு கண்டுபிடிச்சி விடலாம், இது எப்படி வரும், போட்ட ஓட்டை விட டோட்டல் இப்படி கூட வரேன், கம்மியாகவும் வரக்கூடாது கூட வரக்கூடாது, செல்லாத வீட்டில் கணக்கிறது காட்டணும், கூடுதலாக எப்படி வரும், இந்த வழக்கு கோர்ட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது, அதனால தான் உலக நாட்டில் எந்த நாட்டிலையுமே அந்த சில இந்த எலக்ட்ரானிக் மிஷினை நம்பவே இல்லை, நம்ம தான் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம், எதிர்கட்சிகளுக்கு அது அதனுடைய விழிப்புணர்வே இல்லை, எதிர்கட்சியை நடத்தக்கூடிய தலைவர்களுக்கு இது என்னென்ன வழியிலனா இதை செய்ய முடியும் என்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, தேர்தலில் சந்திக்க போகிறார்கள், அவங்க நினைத்தபடி எதுவும் செய்யலாம், இதை வந்து விளங்காமல் இருக்கிறார்கள், ஒரு பதிவுக்காக வேண்டி இந்த ஜாமர் வழியாக போட்டால் நம்ம நிறுத்தி விடலாம்ங்கிறாங்கல்ல, அது ஒரு அறிவீனம், அந்த வழியாக வரக்கூடிய வாய்ப்பு வேண்டாம் தடுக்கலாம், அது ஒரு வழிதான் கிடையாது, அதோட 100 வழிகள் இருக்குது, எளிதான வழிகள் இருக்கிறது, அதனால் அவங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவது. என்ன சொல்ல முடியும்?